திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பகுதி நேர சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் அவர்கள் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வர்றாங்க, அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் ஆயிரக்கணக்கானோர் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார்கள். அதில் ஒரு வாக்குறுதி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து தருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் ஆட்சிக்கு வந்து 9 மாத காலமாகியும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. 6 முறைக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை என்ற ஒரு குற்றம் சாட்டி மூன்றாவது நாளாக தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் அந்த டிபிஇ வளாகத்திற்குள்ளாகவே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இரவு முழுவதும் பெண்களும் ஆண்களும் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அவர்களை அழைக்கவில்லை. பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக எந்த விதமான உத்தரவாதங்களையும் வழங்கவில்லை. இன்று மாலைக்குள் அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அறிவிப்பினை வெளியிட இருக்கிறார்கள். தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் சாலை மறியலோ அல்லது போராட்டத்தையோ முன்னெடுக்கப் போவதாக எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டதாரிகளான தங்களுக்கு அடிப்படை சம்பளம் கூட இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் இதுபோன்று சிறப்பு ஆசிரியர்களாக தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றால் தமிழக அரசுக்கு தக்க பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுதான். ஜெயக்குமார், தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.